ஆனால் உண்மையாகவே எனக்கு படபடப்பாக இருக்குப்பா. நம்ம ஒரு காரில் போகிறோம், அந்த காரில் டிரைவர் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து காரில் போனாங்க, நாமெல்லாம் காரை ஓட்டினோம், இப்போ காரு நம்மளை ஓட்டிட்டு போகுது. இங்கிட்டு வந்துட்டாங்க பயப்பில், இங்கிட்டு வந்துட்டாங்க, வர 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 வராமல் இருங்க சிங்கக்குட்டியே. இப்போ எடுத்த உடனே நம்ம பரிசோதனைக்கு உட்படுத்த போகிறோம். மனுஷன் மனுஷனோட தான் போகிறான், மேன் வர்சஸ் மெஷினில், மேன் அண்ட் மெஷின். இது எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையே, கதவை திற. ஏ ஆட்டோ பைலட் கார்கள் ஒரு பக்கமும் மனிதர்கள் இயக்கும் கார்கள் ஓட்டுகிற காலகட்டம் தான் இந்த ரெவல்யூஷனுடைய பெரிய சேலஞ்சிங்கான பெரிய காலகட்டம். ஏன்னா ஆல் பிக் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் திஸ் ஜெனரேஷன். ஸோ பா, ஆச்சரியமாக இருக்கு, பிரமிப்பாக இருக்கு. டாட்டா காரில் போகிறோம் டேய், அமெரிக்காவில் வந்தாலும் டேய், மீசு முறுக்கு அந்த லெவலில், பின்னால் மதுரை மகிழ்ச்சியிலையும் பயத்திலையும் கிடக்கு. எனக்கு இதை தொட பயமா இருக்கு, தொட்டா என்ன ஆகும். இன்ட்ரஸ்டிங் ரைட், ஆக்சுவலி சேஃபா தான் இருக்கு. பட் என்னன்னா, இந்த வண்டி இந்த கிளம்பிட்டான் டே, போயிட்டு வாடா, நல்லாடுறான் போயிட்டான், எவனையும் கேட்கல, அது வாட்டுக்கு போகுதுங்க, அது வாட்டுக்கு போகுது, அது வாட்டுக்கு வருது, அவ்வளோதான், இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு வண்டியை. எங்க அந்த பேகு, அச்சோ ஐயோ, எப்படி பிடிக்கிறது. நாம் இப்போ அமெரிக்காவினுடைய ஃபீனிக்ஸில் இருக்கிறோம். இந்த ஊருக்கு வந்தப்போ நேற்று திடீர்னு பார்த்தா காரில் போயிட்டு இருக்கப்ப முன்னால் ஒரு கார் போச்சு. என்னன்னு பார்த்தா காரில் எவனையுமே காணும், வெறும் கார் போச்சு. ஏடா பேய் கார் ஓட்டுதா அப்படின்னு பயந்தா, அப்போ தான் நண்பர் பாஸ்கி சொன்னார், இல்லைங்க இது வேமோ காரு, ஆட்டோ பைலட் காரு, ஆள் இல்லாமல் ஓடும், வாடகை காரு அப்படின்னாரு. இது வாடகை காரா, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். கூகுள் தான் முத முறையாக ஆட்டோ பைலட் வெர்ஷன் அப்படி பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப காலமாக டெஸ்ட்டில் இருந்துச்சு, 2016 வாக்கிலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அப்போல்லாம் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா அது பாட்டு போகுது, போய் இறங்குது, ஒரு ஆளில் இறங்கி போகிறாங்க, அப்புறமா ஏதோ உத்தரவு கேட்குது, அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்குது. வண்டியை பார்க்கல ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது, மேலே ஒரு சைரன் மாதிரிலாம் இருக்குது, சைடில் கேமராலாம் இருக்குது. இதோட டெக்னாலஜி என்ன, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் ஓடுது, இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது, இது எப்போ நம்ம நாட்டுக்கு வரும், இப்படி பல விஷயங்களை இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அழகாக வருது பாருங்க, யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வந்துட்டுருக்க வண்டியில் டிரைவர் இல்லை, டிரைவர் இல்லை. ஆனால் உண்மையாகவே எனக்கு படபடப்பாக இருக்குப்பா. நம்ம ஒரு காரில் போகிறோம், அந்த காரில் டிரைவர் கிடையாது, எங்கடா டிரைவர் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வண்டி. வாழ்க்கை எப்படி மாறிடுது பாருங்களேன். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்து காரில் போனாங்க, நாமெல்லாம் காரை ஓட்டினோம், இப்போ காரு நம்மளை ஓட்டிட்டு போகுது. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, வந்துட்டேன்டா. இங்கிட்டு வந்துட்டாங்க பயப்பில், இங்கிட்டு வந்துட்டாங்க, வர 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 வராமல் இருங்க சிங்கக்குட்டியே. இப்போ எடுத்த உடனே நம்ம பரிசோதனைக்கு உட்படுத்த போகிறோம். நான் இப்போ இங்கே நிற்கிறேன், இது என்ன பண்ணுதுன்னு இப்போ பார்க்கணும். இங்கே பாருங்க வருதா, கிட்ட வாங்க பாஸ்கி, பயத்தில் இங்கே பாருங்க வந்துட்டான், அப்படியே பேசாமல் நிற்கிறோம் பாருங்க, நம்ம நிற்கவும். இங்கே ஒன்று சுற்றிட்டே இருக்கு பாருங்க, ஐ திங்க் இதுதான் ரேடார் நினைக்கிறேன், கேமராஸ். இது வந்து மூணு மாதிரியான டெக்னாலஜியில் இந்த காரு ஆப்ரேட் ஆகுது. மேலே இருக்கிறது வந்து லைடார், ஒளி அலைகளை பாய்ச்சி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும். முன்னால் எங்கே மேடுபள்ள இருக்குது, கார் எங்கே நிற்கிது, இதெல்லாம் கண்டுபிடிக்கும். கண்ணு காது மூக்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மாதிரி இருக்குது, கண்ணு காது மூணு இருக்குது, லைடார் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, இன்னொன்று ரேடார் இருக்குது. அங்கே மாதிரியே இங்கேயும் கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த கேமராஸ் 360 degrees ஆப்ரேட் ஆகும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு வடக்கு தெற்கு கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது உள்ள அதுக்கு ஏஐக்கு அனுப்பிடும், ஏஐ அதை ஃபாலோ பண்ணும், சைடில் இருக்க கேமராஸ்லேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும். இந்த வேமோட டெக்னாலஜி அப்படின்னு கேட்டால், ஒரு கல்லில் நம்ம கால் இடிக்க போதுன்னா கண்ணு கல்லை பார்த்த உடனே டக்குன்னு கால் பின்னால் அவர் எப்படி வருது அப்படின்னா, கண்ணு பார்த்தோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் கல் இருக்குதுன்னு மூளைக்கு போகும், அதான் நியூரல் சிஸ்டம்க்கு, உடனே அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டே கால் பின்னால் வாடா அப்படின்னு சொல்லணும்ல, அதே டெக்னாலஜி தான். மனுஷன் மனுஷனோட தான் போகிறான், மேன் வர்சஸ் மெஷினில், மேன் அண்ட் மெஷின், அப்படி ஆயிடுச்சு நிலமை. உள்ளே போவோமா, இது எப்படி திறக்குறதுன்னு தெரியலையே, கதவை திற. ஏய் அன்லாக் இதில் இருக்குது, அன்லாக் வந்து இங்கே இருக்குது. ஓ இங்கே வந்து இருக்குது, ஆப்பில் அன்லாக் பட்டன் கொடுத்தாங்க, அன்லாக் பண்ணிட்டோம், ஃபைண்ட் த காரு. இப்போ திறந்துச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. உள்ளே ஒருத்தர் இல்லை பார்த்துக்குங்க மக்களே, நான் போய் சொல்லலை, ஒருத்தர் கிடையாது வண்டியில், நம்ம மட்டும்தான் போகிறோம். என் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படி ஒரு அனுபவத்தை நான் சந்திக்கிறேன், போ.
ஸ்டார்ட் ரைடுன்னு சொல்லுதான். இப்போ ஸ்டார்ட் ரைடு அவர் அமுக்குவார், அமுக்குங்க அவ்வளோதான் ஸ்டார்ட்டு. இங்கே பாருங்க ஹேண்டில் அதுவா சுற்றுது, பயமில்ல. ஆமாங்க பயமாக இருக்குங்க, கீழே பிரேக்கு ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. அதாவது பக்கத்தில் ஒரு டிரைவர் இருக்கலே பதட்டமாக இருக்கும் நமக்கு, நம்மளும் ஆக்சிடென்ட்டை மிதிப்போம். இங்கே டிரைவரே இல்லைங்க. ஏங்க என்னங்க பெரிய அநியாயமாக இருக்குது பாஸ்கி, இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படியா? ஆனால் ஒன்று, இந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, நாம் வந்தால் தான் செய்கிறாங்க. எப்படி சென்னைக்கெலாம் ஊர்லேருந்து வெளியூர் ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா அப்போ தான் நம்மளே மெரினா பீச்சு போகும். அது மாதிரி வேறு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்குன்னா நான் பெல்ட்டு போடாமல் இருக்கேன், அநேகமாக கடுப்பாய் நிறுத்திடும். நான் வந்து அசோக் எல்லிசாமிகிட்ட வந்து இந்த ஆட்டோ பைலட் கார்ஸ் பற்றி, டெஸ்லாவோட விபி இருக்கார்ல, அவர்கிட்ட பேசுகிறப்ப நான் கேட்டேன், இதுக்கு இந்த கார் பற்றின விதிமுறைகள் எத்திக்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் டீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை நாங்கள் அதை அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதை சப்மிசிவாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம், யார் கூடயும் சண்டைக்கெல்லாம் போகாது அப்படின்னு. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உள்ளேயே இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரியம்மா வீட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் போவீங்கன்னு இங்கே வருது, அரைவல் இன் 6 மினிட்ஸ் 12:26. நாங்கள் ஒரு 2-3 ரைடு எடுத்திருக்கோம் இதை, ஏன்னா இது இறங்குறது ஏறது எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு. நம்ம கார்களில் இருக்க மாதிரி டிரைவ் மோடில் இருக்குது, 5 மைல் பர் வேகத்தில் போகிறாப்பில் இங்கே இருக்குது. ரொம்ப முக்கியம் இந்த ஜாகுவார் தான். என்ன ஏன் ஜாகுவார் இப்போ லோகோ இதில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேமோ இந்த கம்பெனி ஜாகுவாருக்கு, அதாவது நம்ம டாட்டாவுக்கு 2000 இவி ஆட்டோ பைலட் கார்கள் SAE 4வது நிலையில், அதாவது இந்த மாதிரி டிரைவரே இருக்க மாட்டார் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கார்களை அவங்க தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஜாகுவருக்கு 2000 கார் ரெடியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, ஃப்யூச்சரில் இது இந்தியாவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எளிதாக மாறுகிறது. ஏன்னா ஜாகுவரை இப்போ நம்ம டாட்டா வாங்கிருச்சுல, அது எல்லாருக்குமே தெரியாது. லேண்ட் ரோவர் ஜாகுவர்லாம் இப்போ நம்ம கையில் இருக்க அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம நிறையாலாம் கார்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம், கார் பிரியர்களுக்கு அது தெரியும். ஸோ இது விரைவில் இந்தியா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுவதற்கான காரணம்னா, இப்போவே நம்ம போயிட்டுருக்குது ஜாகுவரில் தான் போயிட்டுருக்கோம். டாட்டா காரில் போகிறோம் டே, அமெரிக்காவில் வந்தாலும் டே மீசே முறுக்கு அந்த லெவலில், பின்னால் மதுரை மகிழ்ச்சியிலையும் பயத்துலையும் கிடக்கு. சிக்னல் வந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்லோவாயிடுச்சு. இதெல்லாம் ப்ரோக்ராம், முன்னால் நிற்கக்கூடிய கார்லேருந்து நீங்கள் எவ்வளோ தொலைவில் நிற்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு அதுவே வச்சுருக்கு. நாமெல்லாம் ஹியூமன் ஓட்டுறப்ப என்ன நம்ம கணக்கு கிட்ட வரைக்கும் போகாமல இது அப்படிலாம் போக மாட்டேங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிது. இப்போ க்ரீன் விழுந்துருச்சா, விழுந்தவனே கிளம்பிட்டான். டே என்னடா என்னங்கடா நினச்சிட்டு இருக்கிறீங்க, இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் த வீல் அப்படின்றான். தயவு செஞ்சு இதில் கையை வைக்காதீரா டே, நான் ஒழுங்காக ஓட்டுவேன், நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை தொட பயமாக இருக்குது, தொட்டால் என்னாகும்? இதான் சார், இதான் சார் நம்ம பய புத்திங்கிறது. சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் 5 நிலைகள் இருக்குது. 5 நிலைகளில் இது 4வது நிலை. 5வது நிலையெல்லாம் வர்றப்ப என்னாகுன்னு கேட்டால் ஸ்டேரிங்கே இருக்காது. ஸ்டேரிங் என்ன, பிரேக்கு ஆக்சிலேட்டர் ஒன்றுமே இருக்காது, காரும் நாமளும் தான் இருப்போம். புல் த ஹேண்டில் ட்வைஸ் டு எக்ஸிட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஏன்னா இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போட்டிருந்தோமோ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு. ஃபைண்டிங் அ ஸ்பாட் டு புல் ஓவர் சொல்லுது, நீ எங்கே இறங்கணுமோ அதுக்கு சௌரியமான ஒரு இடத்துல நிறுத்துறப்பா அப்படின்னு பார்க்குது. இடம் தேடுது, நம்ம தேடுவோம்ல பார்க்கிங்கில் இடம், அது மாதிரி இதுவும் தேடுது. ஒவ்வொரு இடமாக தேடிக்கிட்டே இருக்கு. அது பாருங்க அப்படியே போதும். வண்டியுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக கிராண்டாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, சிம்பிளாக வண்டிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு வேமோ இதை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்லி நம்ம ஊரில் கேப் இருக்குல்ல, அதே மாதிரி கேப் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தனிநபர்கள் இந்த வண்டியை பயன்படுத்தலை. ப்ளீஸ் பக்கில் யுவர் சீட் பெல்ட், கலட்டுங்கடா சீட் பெல்ட்டை, ஏன்னா பார்க் பண்ண போகிறேன், நீங்கள் சொன்ன இடத்த வந்துருச்சுன்றிச்சு. யூ ஆர் ஹியர், ப்ளீஸ் மேக் ஷுர் இட்ஸ் கிளியர் பிஃபோர் எக்ஸிட்டிங். கீழே இறங்கும் போது எக்ஸிட் ஆகிறப்ப எல்லாம் கிளியரானு பார்த்துக்கிறாங்கிறான். திறந்துருச்சு. எக்கோ வரக்கோ எக்கா எக்கா கலக்கிட்டக்கா நீனே ஏக்கா, என்னக்கா பெரிய ஆளாக இருக்கு ஏக்கா, அச்சுறுத்திட்டியக்கா என்னையே. நானும் எவ்வளோ நல்லது கெட்டது பார்த்துருக்கேன். பாருங்க அவ்வளோதான், முடிஞ்சா கதை முடிஞ்சு, அவ்வளோதான் டோரை மூடியாச்சு. இப்போ நம்ம சாங் காங் சிக்கன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போட்டிருந்தோம், அங்கே வந்து வண்டி நின்றுச்சு. நின்றுட்டு பையன் இப்போ வெயிட் பண்ணுறான், மேபி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான் போல் இருக்கு, அல்லது வண்டி இறக்கிவிட்டு இவ்வளோ நேரம் இருக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கிறான். இப்போ இந்த வண்டியோடைய விஷயம் என்னென்னு கேட்டால், 4 சிட்டியில் இப்போ ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குது, எக்கச்சக்கமான வண்டிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. 10வதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வண்டி இந்த கிளம்பிட்டான், அப்படியே போய்ட்டு வாடா நல்லாடுறான் போயிட்டான், எவனையும் கேட்கல. அது வாட்டுக்கு போகுதுங்க, அது வாட்டுக்கு போகுது, அது வாட்டுக்கு வருது, அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு வண்டியை, ஏங்க அந்த பேகு, அச்சோ ஐயோ எப்படி பிடிக்கிறது, ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏ அது வேலையை கரெக்டாக பார்க்குது, மனுஷன் அது வேலையை கரெக்டாக பார்க்குறானான்னு.
ஏறின வண்டியில் பொருளை மறந்துடு. அப்பா ஏஐ டெக்னாலஜி வழியாக கார் உருவாக்குகிறவர்களே, மனிதர்கள் இந்த குறைகளையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி சீட் பெல்ட்டை போட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு வார்த்தை கடைசியாக, ஏதாவது பொருள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எடுத்துக்க, தொலைந்து போகும் பொருட்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுங்கப்பா. ஏன்னா இப்போ அடுத்ததாக என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம பாஸ்கி இப்போ போராடுறாப்புல மறுபடியும் அதே போனை போட்டு சுவிட்சை தட்டிக்கிட்டு இருக்காப்புல, விட்ட பேகை எடுத்துட முடியுமா அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த கார் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ கார் பயணம் போய் காரில் காணா போன நம்ம பேகை கண்டுபிடிக்கிற புதிய விளாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளே தான் பேட்டரி எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒருவேளை பார்க்கலாம், பொருள் காணா போனால் விட்ட இடத்துக்கு திரும்பி தேடி வருமா, அப்படி எதுவும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரியல. ஆக்சுவலாக ஏஐ டெக்னாலஜியில் இந்த மாதிரி பிழைகள் வழியாகத்தான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸை ப்ரோக்ராமர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு கஸ்டமருடைய நீடு என்னென்ன அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி மறதிகள் எக்ஸைட் பண்ணுற பொருளை தொலைக்கிறவங்க இவங்கெல்லாம் தன் பொருளை எப்படி இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப்பில் போயிட்டு இவர் தகவல்களை சொல்கிறாரு, பேகை தொலைச்சி விட்டோம், பேகை தொலைச்சி விட்டோம், எங்கடா தொலைச்சிய, ஏன்டாடே உங்களை வச்சுட்டு நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதோட பாஸ்கி இப்போ உரையாடிக்கிட்டு இருக்கிறாப்பில், யா இட் ஷுட் பி அ பேக் ஆர் அ சன் கிளாஸ் ஐ திங்க் இன் தி லெஃப்ட் இட் இன் தி பேக் சீட். ஹவ் டு வி செக் திஸ் பண்ண? Right now I'm checking the car. Oh, okay. Okay, I don't see anything right now here, but yeah, in case your bag at the hotel is not there, please call us back here so we can go ahead and file a loft and file a ticket. Yeah, thank you so much. All right, thank you so much. All right, appreciate it. Bye. ஆக்சுவலாக ஸ்பெஷாலிட்டி இப்போ என்ன, திரைக்கதையில் புதிய மாற்றம், பேகை காருக்குள்ளே வைக்கிற நம்ம எடுத்துகிட்டே வரல. அட பாவீங்களா, அப்போ பிழையே மீதா மனிதன் மீதா. இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம், மறுபடி இன்னொரு காரை வர சொல்லி மறுபடி ஹோட்டலுக்கே போகிறோம். மறுபடியும் முதல்ல கஸ்டமர் சர்வீஸ்லாம் தெளிவாக இருக்காங்க. அதாவது இங்கேருந்து மெயிலில் மெசேஜ் அனுப்பின உடனே என்ன பண்ணுறாங்க, கூகுள்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எப்போ காருக்குள்ளே ஒரு பேகும் கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நாங்கள் செக் பண்ணுறோன்னாங்க, உடனே செக் பண்ணுறாங்க. எப்படா செக் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே உள்ள கேமராஸ் இருக்குல்ல அதில் செக் பண்ணி 360 degrees உள்ளே இருக்காட்டுருக்கு, அதை செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி ட்ரங்கில் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறாங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆல் ப்ரோக்ராம்ஸ் நோ ஆல், ஒன்லி ப்ரோக்ராம்ஸ், ஆல் ப்ரோக்ராம்டு நோ ஆலு. பட் வந்து நம்ம நம்ம அவனை தப்பாக நினச்சினா, கமலஹாசன் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, டேய் சாரிடா உங்களெல்லாம் தப்பாக நினச்சிட்டா, மறுபடியும் அந்த பையன் வருவான், வர்றப்ப அவன் சாரி கேட்கணும். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, வந்துட்டேன்டா. ஆக்சுவலாக இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கரெக்டாக தெரியல, இந்த வேமோ அப்படிங்கிறதுடைய பெயருடைய அர்த்தம் எப்படி அர்த்தப்படுதுன்னா, பயணத்தின் புதிய அத்தியாயம் அல்லது நகர்தலின் புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இது ஒரு ரெவல்யூஷனாக வச்சுருக்காங்க. டபிள்யூங்கிறது அந்த மேப்பை குறிக்குதுன்னு. இப்போ வந்து இங்கே நின்றுச்சு, கிட்டத்தட்ட நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம ஆர்டர் போட்டோமோ அந்த இடத்துல வந்துன்னுக்கிட்டு மேலே பிபின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஏ பாஸ்கி வா பச்சைய பாஸ்லாம் அப்புறம் வருவான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஸோ கரெக்டாக வந்து இங்கே நிற்கிது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணீங்களோ போட்டிங்களோ அந்த இடத்துக்கே வந்துடுது வண்டி. ஸோ இப்போ நம்ம மறுபடி பவுச்சை கலெக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு போகிறோம். For any questions, press the call support button to speak to the rider support agent. One day look around. Mera na be glass. Jutaan. Yes, pinnala idu irukka illa angra indha camera la check pannikanga. Ipo edhukku idu alarudhu appdin ketamna na vandu seat belt podala. Ipo pinnala irundhu seat belt podra. Actually pathina idu Baski vandu oru report sonnaapla indha car vandu evlo dooram vandu test panna patti odiittu irukna. எத்தனையோ எவ்வளோ பாஸ்கி எவ்வளோ கிலோமீட்டர் இந்த வண்டி எவ்வளோ மைல் ஓடி இருக்கு? 56 million miles. 56 million mile, 4 cities இது ஓடி இருக்கு. ஆனால் இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. இது எந்தெந்த பகுதிகளில் டெஸ்ட் ரன் கொடுத்து பழக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதிக்கு தான் போகும். எப்படி நம்ம தெரிஞ்ச ஏரியாவில் மட்டும் போவோம்ல, ரூட்டு தெரியும் அப்படிம்போம்ல, அது மாதிரி இதுக்கு ரூட்டு தெரிஞ்ச ஏரியாவுக்கு மட்டும்தான் போகும். இவர் ரூட்டு தலை எல்லா இடத்துக்கும் போக மாட்டாப்பில்ல, ஏன்னா இப்போதைக்கு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ நம்ம பின்னால் உட்காந்துருக்கோம்ல, நம்ம வண்டி போயிட்டுருக்க டீட்டெயிலும் இது சொல்லுது. இன்னும் 5 நிமிஷத்தில் நீ போய் சேர்ந்துருவா, போய் சேர்ந்துருவா இடத்துக்கு போய் சேர்ந்துருவா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் சென்ட்ரல் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ டிரைவ் மோடில் இருக்குது, ரெட் சிக்னலு கரெக்டாக இங்கே நிற்கிது. ஆட்டோ பைலட் கார்கள் ஒரு பக்கமும் மனிதர்கள் இயக்கும் கார்கள் ஓட்டுகிற காலகட்டம் தான் இந்த ரெவல்யூஷனுடைய பெரிய சேலஞ்சிங்கான பெரிய காலகட்டம். ஏன்னா சுற்றி இருக்க எல்லா காலையும் மனிதன் ஓட்டுறான், அவன் அவன் மூடிக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் ரைட்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவான். இது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட எப்படி மனிதனை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து இந்த கார் ஓடிட்டுருக்கு. அப்போ மனுஷங்க ஒரு பக்கம் கார் ஓட்டையில் இது ஒரு பக்கம் கார் ஓட்டிகிட்ருக்கு, அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி அலைன் பண்ணுவாங்கன்னு. சில பேர்லாம் இங்கே ஃப்ரெண்ட்லியாக கிண்டல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஆட்டோ பைலட் காசுக்கு முன்னால் போய் நிற்கிறது, நின்றுச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். அந்த கிருத்திர முடிச்ச வேலையெல்லாம் நம்ம ஆளுங்க பார்ப்பான், இல்லை அந்த வேலையும் நடக்குது.
பட் ஆனால் அந்த கார்கள் எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படி வேணால் வந்து அவங்கள்ட்ட சண்டைக்கு போகாமல் பேசாமல் அமைதியாக அப்படின்னு இதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அப்படி தான் அசோக் கல்லுசாமியும் சொன்னார். அந்த மாதிரியான ஒரு சப்மிசிவான கான் டோனில் தான் முழுக்க முழுக்க அடுத்த ஜெனரேஷன் அந்த ஃபைவ் ஸ்டேஜ் வர்றப்போ 2035-2040களில் தெரியலை, இதை ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியலை எவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும் அப்படின்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா முழுக்க முழுக்க இந்த கார்களே போவோம், ஃபுல்லாக அதே போவோம். எனக்கு என்னென்னலாம் கற்பனை வருதுன்னா அநேகமாக இப்படி போயிட்டுருக்கிறப்ப ப்ரோக்ராம்டு கார்ஸ் தானே, டேட்டா ட்ரிவன் தானே, நம்ம இந்த காரில் போயிருக்கப்ப பக்கத்து காரில் அல்லது 10 கார் தள்ளி நம்ம சித்தப்பா ஒருத்தர் போயிட்டுருக்காருனா 10வது காரில் உங்கள் சித்தப்பா இருக்கிறார், அவரிடம் நீங்கள் வணக்கம் சொல்லுகிறீர்களா அப்படின்னு நம்மளது கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆல் பிக் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் திஸ் ஜெனரேஷன். ஸோ பா ஆச்சரியமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, சொல்லலை, எக்கச்சக்கமாக இருக்குது. சரி வளைஞ்சி அப்படியே லெஃப்டில் திரும்பும், கரெக்டாக கொண்டு பயபுள்ள வாசலில் இருந்துடுவான். அப்படி வர ஜில்லான்னு கீழே மேப்பில் காட்டுறாங்க பாருங்கள். ஆஹா, முறை தவறே மாட்டேங்கிறான், நேராக இப்படி கூட போயிடலாம் பட் சுற்றி வந்து அந்த ரூட்டில் தான் வர்றாப்புல. ஆக பார்க்கிங் போகிறாப்புலையா இல்லையா? அடடே 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 என்ன அழகாக சுற்றி சுற்றி வரான். பட் ஒன்று டெக்னாலஜி என்ன இருக்கோ இல்லையோ, எனக்கு ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத ஒரு காரில் போகிறதுக்கான துணிச்சல் வந்துருச்சு. விரைவில் இந்த துணிச்சல் எல்லாருக்கும் வரும், சகஜமாயிடும், அவ்வளோதான். ம், தம்பி நல்லபடியாக போயிட்டு வாங்க. யாருக்கு டாட்டா காட்டுறாதுன்னு தெரியல பாஸ்கி, மனித மனசு அப்படிதான். நம்மளை ஒருத்தர் இறக்கி விட்றான், அவனுக்கு டாட்டா காட்டணும், டாட்டாடா தம்பி. ஆ, யார்றான் அவன், எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா ஜாகுவர்ரா. என்னடா சீதான் போடுறீங்க, எங்கே வண்டிடா டே, டாட்டாடா டாட்டாடா, எங்கே வண்டிடா. எப்பா ஊருக்குள்ளே கொண்டாங்கப்பா சீக்கிரமாக, இதான் போயிட்டான், அவ்வளோதான், ஜில்லுன்னு கிளம்பி போயிட்டாப்புல. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அடுத்த பயணி காத்திருக்கிறார், கிளம்பி விட்டேன். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரைட், ஆக்சுவலி சேஃபாக தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீசஸ் எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பயில ஏஐ காரை தப்பாக நினச்சோம், நம்ம பொருள்லாம் அதில் விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். வெளியிலிருந்து பேசிட்டு இருந்தப்போ காரை பார்த்தினா ஆணு வாயை பிறந்துக்கிட்டு அவர் கேமரா எடுத்துட்டாரு. நான் பாருங்கள் பாருங்கள் கார் ஆள் இல்லாமல் வருதுன்னு காட்டுக்குள்ள வந்தேன், கடைசியில் குடித்த காஃபி பேக் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் தான் நல்ல மனுஷன், இவருக்கு ஒரு ஃபோனை போட்ட உடனேயும் இவர் வந்து அதை எடுத்து வச்சுருக்கிறாப்புல. இந்த இருக்கு பாருங்கள், இது பாருங்கள், கல்யாணத்தில் தாய் மாமா ஒருத்தர் சீருக்கு பணத்தெல்லாம் வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பேக் இது, இதுக்குள்ளே தான் இதை வச்சுருக்கேன். ஸோ ரூம் நம்பர் 209 இந்த பாருங்க எடுத்து வச்சுருக்காப்புல, பரவாயில்ல. பட் இங்கெல்லாம் இருக்கப்போ பாஸ்கி நானுமே தான் பேசிகிட்டு இருந்தோம், இதெல்லாம் பார்க்குறப்ப அமெரிக்காவில் இருக்கேனே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் நம்ம ஊருக்கே போகிறோங்கிற ஏக்கம் தான் எனக்குலாம் இருக்குது அப்படின்னு. நம்ம ஊருக்கு வரும், ஆனால் வந்தால் அன்னைக்கு இருக்குது கச்சேரி, ஞாந்தர்களுக்கு ஹோமோசேபியன்ஸுக்கு ஒரு சண்டை வந்துச்சுல, அது மாதிரி ஒரு சண்டை வர வாய்ப்பு இருக்குது. இங்கேயே அந்த சண்டை இப்போ இருக்குது, ஏன்னா பாதி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்க தான் கார் ஓட்டுறாங்க, சில ஆட்டோ பைலட் கார்ஸ் ஓடுது. அப்போ வந்து இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டமாகலாம், அதுக்குள்ளே பல சிரமங்களையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கலாம். பட் ஸ்டில் த நியூ மேஜிக் இஸ் ஆன். ஓகே, ஸ்டார்ட் ரைட் குடுமா. தம்பி கிளம்புறோம், தம்பி பத்திரமா போங்க சரியா, வீட்டுல எல்லாரும் விசாரிச்சு ஏதாவது சொல்லுங்க, வண்டி ஓட்ட எல்லாம் எவனா காவாலி போயிரு குறுக்க வருவாங்க, கவனமா போங்க வாங்க, அவசரப்படாதீங்க. என்ன மனுஷன், டோரை க்ளோஸ் பண்ணா தான் பைய கிளம்ப முடியும், அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது, நிறுத்திட்டான். ஆ கிளம்புங்க, போ சொன்னால் கேட்கணும், கிளம்பு. இல்லை ஆ அவ்வளோ ஸ்டாக்குன்னு போயிட்டு, பாய் பாய், சீ யூ. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, திரும்ப வரமாட்டேன்டா.